ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னடா அது லொக்கேஷன்லாம் மாறி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த போர் போடுறாங்கனால இந்த சவுண்டு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கனால நம்ம இங்கே வந்தோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேடியோலாம் கட்டிட்டு இங்கேயும் ஊர்லேயும் வந்து இந்த பண்டிகை தெரியுமில்ல, சம்மர் சீசன் வந்தாவே பண்டிகை அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதுக்கு இங்கேயும் அந்த மாதிரி இங்கேயும் பயங்கரமாக ரேடியோ கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு நாளாக நம்ம வீடியோ போடல. இப்போ என்ன விஷயம் பேச போகிறோம்னா நிறையா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா இலங்கையில் அந்த மனித உரிமை மீறலுக்கு, ஸோ ஸ்ரீலங்காவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஓட்டை வாக்களித்தோமா, இந்தியா வந்து வாக்களிச்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வாக்களிக்கல தான், எந்த பக்கமும் வாக்களிக்கல, ஒரு நடுநிலையாக போயிட்டாங்க. அதோட டிப்ளமேசி என்ன, எந்த டிப்ளமேசியில் அவங்க பண்ணியிருப்பாங்கங்கிற அந்த விஷயமும் பார்க்க போகிறோம். இன்னொன்று, இன்றைக்கி இன்றைக்கி பார்க்க போகிற விஷயமா நம்ம அடுத்த நாள் நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம், அதாவது அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எப்படி ஸ்ரீலங்கா வந்து சைனா மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காக்கு ப்ரெஷர் கொடுத்து நம்ம இந்தியாவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ, ஸோ அதே மாதிரி நம்ம தாய்வான் மூலமாக சைனாவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுமா, ஸோ அந்த பைலேட்ரல் எப்படி இருக்குது, ஸோ இந்தியாவுக்கும் தாய்வானுக்கும் உள்ள பைலேட்ரல் விஷயங்கள் எப்படி போயிட்டுருக்கு, அந்த ஏன்னா நமக்கும் உங்களுக்கும் டிப்ளமேட்டிக்காக அந்த ஒரு டைஅப்ஸும் கிடையாது தாய்வானுக்கு இதுக்கும், அது என்னென்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அதே விஷயம் தான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஸ்ரீலங்கா அந்த விஷயம் 2006லேருந்து 2009 வரையும் ஒரு பயங்கர ஒரு சிவில் வார் அங்கே நடந்துட்டு இருந்துச்சுன்னு தெரியும். அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது இப்போ சிங்கால புத்திஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிச்சதுன்னா, சிங்கால புத்திஸ்ட்டுக்கும் தமிழ் மைனாரிட்டிஸ்க்கும் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இன மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியலான பிரச்சனை ஏற்பட்டுருந்துச்சு. அப்படி நாளாக நாளாக சிங்கால புத்திஸ்ட்டுக்கு வந்து ஸ்ரீலங்கா டைரெக்டாக அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து டைரெக்டான சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. பட் தமிழ் மைனாரிட்டிஸ்க்கு எல்டிடி அவங்க வந்து விடுதலை புலிகள் அவங்க மூலமாக வந்து சப்போர்ட் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்க இந்த சமயத்தில் நாளாக நாளாக ஒரு பெரிய சண்டைக்கே முற்படுறோம். அதேமாதிரி 1991 இந்தியாவும் தலையிட்டுச்சு. இந்தியா தலையிட்டு 1991 ராஜீவ்காந்தி அசோசினேஷனுக்கு அப்புறம் இந்தியா வந்து பின்வாங்கிருச்சு. இந்த நாங்கள் ஸ்ரீலங்காவோட உள்நாட்டு விஷயத்தில் நாங்கள் தலையிடலை அப்படிங்கிறது வந்து இந்தியா வந்து பின்வாங்கிருச்சு. இப்போ அதுக்கடுத்து அப்படியே போய் பார்த்தீங்கன்னா இப்போ 1991 விலகின உடனே ஒருத்தங்க ரெடியாக பார்த்துட்டு இருந்த ஒரு கண்ட்ரி என்னென்னா சைனா. வந்து உடனே ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அவங்களோட ஆர்மி, அவங்களோட கன்ஸ், அவங்க வெப்பன்ஸ்லாம் வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கும்போது 2006 ராஜபக்சே கவர்மெண்ட் வருது. ராஜபக்சே 2009 வரையும் அவங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு போர் வந்து பயங்கரமாக சைனாவோட சப்போர்ட்டோட பண்ணுன்னு சொல்லிட்டு எல்டிடியை வந்து அவங்க எல்டிடிக்கும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் அந்த நடந்த வாரில் அப்பாவி மக்கள் நிறைய பேர் உயிரிழந்தது தான் இந்த மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து போட்ட ஒரு விஷயந்தான் வந்து யூஎன்எச்ஆர்சியில் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதில் பண்ணது தான். அதில் வந்து யார் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் பண்ணாங்க. அவங்க பண்ணனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2011, 2012, 2013 வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணது தப்பு தாங்கிற அந்த வாக்கெடுப்பில் நம்ம வாக்களித்தோம். 2014 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மெஜாரிட்டியான சென்ட்ரல் முன்னே வந்து கோயிலேஷன் கவர்மெண்ட் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸும் டிஎம்கே ஒன்றா இருந்துச்சு. அந்த கோயிலேஷன் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது 2014 வரையும் யாருக்கு ஓட்டு போட்டோம்னா நம்ம வந்து அவங்க இலங்கை பண்ண தவறுங்கிற அந்த இதில் வந்து நம்ம ஓட்டு போட்டோம். அது 2014 அதிலிருந்து அப்ஸ்டைன் ஆகிறோம், அதாவது நம்ம அதிலிருந்து விலகியே இருக்கும். 2014 அப்புறம் விலகி இருக்கும். இப்போ 2020 வந்து பார்த்திங்கன்னா 21 இப்போ நடந்த இந்த மார்ச் 19 நடந்த விஷயத்தில் நம்மளும் இதிலிருந்து விலகி தான் இருந்தோம். இந்த டியூஸ்டே வந்து நடந்த இந்த ஓட்டெடுப்பில் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் போயிட்டுருக்கு, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் போயிட்டுருக்கு, யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்களா, யாரோ வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அங்கே தமிழ் மைனாரிட்டிஸ்ட் வந்து ஒரு எழும்பிட்டு தான் இருந்துச்சு. பட் இந்தியாவுக்கு என்ன ரெண்டு பிரச்சனைனா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொழும்புவில் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடம் அந்த ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் வந்து நமக்கு கிடைக்காத கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபைனலாக வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து இதை வந்து பண்ண முடியாது, இது கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. இந்தியாவும் ஜப்பானும் அது அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த போர்ட்டை, பட் அது மெயின் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. பட் இந்த வாக்கெடுப்புக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஒரு ஆஃபர் பண்ணாங்க இந்தியாவுக்கு, என்னென்னா நாங்கள் வெஸ்ட்டு கண்டெய்னர் டெர்மினல் அவங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு விஷயம் சொந்துச்சு. அதே மாதிரி இந்தியா வந்து இன்னொரு முக்கியமான ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறது என்னென்னா அமெண்ட்மெண்ட் 13 வந்து கொண்டு வாங்க அப்படின்ட்டு. அது யாருக்காக அந்த அமெண்ட்மெண்ட் 13 வந்து சைடில் வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மைனாரிட்டிஸ்க்காக. ஏன்னா நார்த் ஈஸ்ட் ப்ரொவின்சியல் அங்கே இருக்க ஒரு ப்ரொவின்சியல் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிரியேட் பண்ணி, ஸோ அவங்களுக்கான ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும், அதுக்காக தான் அந்த அமெண்ட்மெண்ட் 13 கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் ஜெய்சங்கர் அவராகட்டும் எல்லாமே வந்து அதுக்கான ஒரு முனைப்போட ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். ஏன்னா ஓட்டு போடல அப்படிங்கும் போது இந்தியா வந்து அதிலிருந்து வெளியே
வில் பண்ணல, எந்த சைடும் வந்து ஓட்டளிக்க வாக்களிக்கவில்லை அப்படிங்கிற அந்த விஷயம் வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் கூட. பட் இருந்தாலும் இதை டிப்ளமேட்டிக்காக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணுங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. ஏன்னா சைனாவோட அக்ரஷன் ஸ்ரீலங்கா கிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஹம்பன்தோட்டா துறைமுகமாகட்டும், இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ முல்லைத்தீவு அந்த சின்ன சின்ன தீவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சோலார் பிளான்ட் வந்து சைனீஸ் கம்பெனி சோலார் பிளான்ட் வந்து அவங்க டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அது இன்ஸ்டால் பண்ணுற அந்த பிரச்சனைகளாகட்டும், அதே மாதிரி இந்தியாவுக்கு வெவ்வேறு விதமாக நிறைய ப்ரெஷர் கொடுக்குறதாகட்டும், இப்போ கிடைச்ச அந்த வெஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் வந்து யாருக்கு போயிருக்குன்னா அதானிக்கு போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் இந்தியன் ப்ரைவேட் கம்பெனிக்கு அது போனதுனால இப்போ இந்தியன் கண்ட்ரோலில் வந்து ஓரளவுக்காச்சும் நமக்கு கொடுத்துருக்காங்கங்கிற விஷயம் வந்து அந்த ஒரு சில விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இதுக்கான பதிலடி வந்து நம்ம ஃப்யூச்சரில் கொடுக்க போகிறோங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா யாரும் வார விரும்பலை. பட் இருக்கிற மக்களை இருக்கிற அவங்க மைனாரிட்டிஸ் பீப்புளுக்கு நம்ம எப்படியாவது அவங்களுக்கு நல்லது கொண்டு போய் சேர்த்துடணும், அவங்கள பாதிக்காத மாதிரியும். மேபி அவங்க என்ன மேபி இந்தியா என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, மேபி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஓட்டு போட்டும் நமக்கு தேவையான அமெண்ட்மெண்ட் 13 வந்து நம்ம கேட்டு வாங்குறதுக்கும் அங்கே சிரமமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான உரிமை அவங்க 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 அவங்கள ஆளணும். அப்போ தமிழ் மைனாரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் ப்ரொவின்சியல் ப்ரொவின்சியலில் அவங்க ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்க, இந்தியா நினச்சிருப்பாங்க. ஸோ அதையும் அமெண்ட்மெண்ட் 13 வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன ஃப்யூச்சரில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றினான ஒரு கண்டினியூஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி ஸ்ரீலங்கா சொன்னால ஸ்ரீலங்கா மூலமாக சைனா வந்து நமக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதே மாதிரி நம்ம வந்து தாய்மான் மூலமாக சைனாக்கு இன் ஃபியூச்சரில் வந்து பைலேட்ரல் நல்ல ஒரு கொலாபரேஷன் இருக்கும் ஏற்படுத்தணும். ஸோ ஆல்ரெடி அது எப்படி எப்படிலாம் இருக்குது, எப்படி வந்து சைனா வந்து தாய்மான் ரெண்டு எப்படி இப்படி பிரிஞ்சுது, ஸோ அதை பற்றினான ஒரு ஹிஸ்ட்ரியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க, அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஸ்டே டியூன், பை.